வந்தாச்சு நம்ம ஊர் வண்டிங்க. இது வந்து நம்ம பொள்ளாச்சி டார்க் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆன்ரோடு மாடல் தான். இது வந்து பொள்ளாச்சி டார்க் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் விஷ்ணு கிளீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் நம்ம கொடுத்துட்றோம். ஆன்ரோடு மாடல் தான். இப்போ விற்கிற டீசல் விலைக்கு பெட்ரோல் விலைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம எலக்ட்ரிக்கில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வண்டி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் பர் சார்ஜுக்கு போகுதுங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி டோர் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த மினி டோர் வந்து இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா நீங்கள் எப்படியும் ஒரு 200 ரூபாய்க்குனாலும் டீசல் போடுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணணுங்கிறதே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சார்ஜில் போட்டோம்னாலே ஒரு 6 யூனிட் தான் கவர் ஆகும். அப்படி கவர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். உங்களுக்கு 170 ரூபா சேவ் தான் ஆகும். அதாவது ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நீங்கள் தாராளமாக லோடு ஏற்றிட்டு போய் வந்துருக்கலாம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனும் ஆப்ரேட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 500 kg லோடிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பிளாட்ஃபார்ம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி நீளமும் 4 அடி அகலமும் ஹைட்டு வந்து 1.5 அடி வரைக்கும் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆப்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மெயின் என்சிபி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே தான் கொடுத்துருக்கோம். இதுதான் மெயின் ஆன் ஆஃப். ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இக்னிஷியன் கீ இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பவர் எல்லா பக்கமே சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இக்னிஷியன் கீ ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ரைட் சைடு வந்து நாங்கள் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்கோம். அந்த ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பார்க்கிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் த்ராட்டில் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். இல்லைன்னா வண்டி வந்து மூவ் ஆகாது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இது கீழ் இருக்கும். இது வந்து நார்மலாகவே நம்ம சர்ஃபேஸ் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும். அது உங்களுக்கு இது எதுக்காக பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா பின்னாடி வந்து நீங்கள் 500 kg வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேலே லோடு வந்து ஒரு மேடு இருக்குது அதில் போகலை அப்படின்னா நீங்கள் இதை மேலே 2 டைம்ஸ் இப்படி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா புல்லிங் பவர் அதிகமாகி உங்களுக்கு அதே 45 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போகும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வண்டி மாதிரியுமே ஹாரன் நல்லா கொடுத்துருக்கோம். அடுத்து இண்டிகேட்டர் லைட் அதுவும் இருக்குது. அடுத்தது ஹெட்லைட் வந்து டிம் அண்டு லைட் அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரும் இருக்குது, லைட்டும் இருக்குது. இனி நம்ம அடுத்து பார்க்க போகிறது மோட்டர் கண்ட்ரோலர் பேட்டரி இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு பேட்டரி வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் கழட்டுறதையும் நம்ம எப்படிங்கிறது பார்த்துடலாம். கீழே வந்து இந்த மாதிரி கொக்கி இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ரெண்டு சைடும் எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு நம்ம இதை தூக்கிக்கலாம். இது வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம காரில் பின்னாடி டிக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கீழேயும் உங்களுக்கு வராது. நம்ம எப்போ இறக்குறோமோ அந்த டைமில் தான் வரும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மோட்டர் கொடுத்துருக்கோம். அதாவது க்ரௌண்ட் கூடவே மெர்ஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்ட்ரோலர் இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. இது வந்து 72 வோல்ட் 100 AH பேட்டரி. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 8 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மோட்டர் தான். நம்ம மோட்டர் வந்து 2 kW பிஎம்எஸ்எம் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். நிறையா பக்கம் பிஎல்டிசி மோட்டர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம வந்து பிஎம்எஸ்எம் மோட்டர் தான் நார்மலாக யூஸ் பண்ணுறோம். உங்களோட டயர் அடுத்து வந்து டயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.15 × 12 இன்ச் டயர் தான் யூஸ் பண்ணுறோம் மூணுக்குமே. அதோடைய ஏர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 42-45 நம்ம வச்சுக்கலாம் நார்மலாக. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்பி நீங்கள் நம்ம வண்டி எடுக்கலாம். நம்பி எடுங்க. பொல்யூஷன் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்க. நன்றி, வணக்கம்.